வணக்க மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கு தற்பொழுது நீதிமன்றத்தில் போய்கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுது சிறப்பு நீதிமன்றத்தில் அவரது வழக்கு வந்து மாற்றப்பட்டது. அந்த வழக்கில் வந்து நேற்று வந்து ஆஜரான செந்தில் பாலாஜி அவர்கள் அவருக்கு வந்து விசாரணை நடைபெற்ற நிலையில் அந்த நீதிமன்ற காவல் முடிந்த பிறகு உடனடியாக செந்தில் பாலாஜியை வந்து நேரடியாக நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தினாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே நீதிமன்ற காவல் முடிஞ்ச உடனே காணொலி மூலமாக தான் வந்து வந்து இது பண்ணாங்க. பட் இப்போ வந்து நேரடியாக ஆஜராக உடனே அவர் வந்து சேவிங் எல்லாம் பண்ணிட்டு அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வந்தாரு. பட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசாரணை நடைபெற்ற பிறகு மீண்டும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைத்து செந்தில் பாலாஜி விசாரிக்க நீதிமன்றம் வந்து சிறப்பு நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கும் நிலையில் அவர் வந்து அமர்வு நீதிமன்றத்தில் இருந்து ஜாமீனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தற்பொழுது வந்து அமர்வு நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து இப்போ என்ன பண்ண போறாங்க, செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் வந்து அவருடைய வழக்கை வந்து தற்பொழுது அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு வந்து கேட்டு தற்பொழுது வந்து இது பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த நீதிபதி அல்லி அவர்கள் வந்து அதில் வந்து குறிப்பிட்டிருந்த விஷயம் வந்து ரொம்ப வேற மாதிரி இருந்ததாக தற்பொழுது அல்லி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அதிமுகவில் இருந்த பொழுது பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணாரு. அதுக்கான வந்து தற்பொழுது அந்த இதுதான் வந்து இப்போ போய்கொண்டிருக்கும் நிலையில் அவர் வந்து குறிப்பிட்டிருந்த விஷயங்கள் வந்து வேற மாதிரி இருந்ததாகவும் தற்பொழுது அல்லி அவர்கள் வந்து சொல்லியிருந்ததுனால அந்த ஜாமீன் மனுவில் வந்து மிகவும் சிக்கல் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர். அதுதான் தற்பொழுது பரவலாக போய்கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் வழக்கு வந்து எப்பதான் முடியும், இறுதி கட்டத்தை எப்பதான் எட்டும் அப்படின்றதான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இவ்வளவு நாள் வந்து செந்தில் பாலாஜியின் வழக்கு இழுத்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. நீதிபதி அவர்களும் 15 நாள் 10 நாள் நீதிமன்ற காவல் சொல்லிட்டே இருக்காங்க. எப்பதான் வந்து செந்தில் பாலாஜிக்கு இறுதி தீர்ப்பானது கிடைக்கும் அப்படின்றத தெரியல. ஒருவேளை வந்து இப்படி தள்ளி போடும் போது ஆதாரங்கள் எல்லாமே அழிக்கப்படுமா அப்படின்ற மாதிரி தான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து இது மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் சொல்லப்பட்டு வருகிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியின் வழக்கு வந்து உடனடியாக முடித்தால் அவங்க வந்து தீகார் சிறைக்கு கொண்டு போயிருவாங்க. இப்படி வந்து நீதிமன்ற காவல் அப்படின்னு சொல்லிட்டு புழல் சிறையில வைத்திருக்கும் பொழுது செந்தில் பாலாஜிக்கு தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸா அமைஞ்சிட்டு இருக்கு. இதுவே அமலாக்கத்துறைக்கு வந்து எப்படா அவங்க வந்து தீகார் சிறைக்கு வந்து இறுதி தீர்ப்பானது கிடைக்கும், எப்படி வந்து ஒரு மீது குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டால் அவரை எப்பதான் நாங்கள் தீகார் சிறைக்கு கொண்டு செல்வது தான் தற்பொழுது அமலாக்கத்துறை வந்து மிகவும் போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இப்போ வந்து கண்டிப்பாக ஜாமீன் மனு வந்து நீங்க தாக்கல் பண்ணலாம், அவரை வந்து அமர்வு நீதிமன்றத்தில் அவங்க ஓகே சொன்னாங்கன்னா ஜாமீன் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா கண்டிப்பாக ஜாமீன் குடித்து விட்டால் முழுவதுமாக அனைத்து ஆதாரத்தையுமே செந்தில் பாலாஜி அவர்கள் அளித்து விடுவார் என்பதுதான் வந்து முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் தான் பேசப்பட்டு வருகிறார். சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனா இப்போ வந்து கண்டிப்பாக செந்தில் பாலாஜி வழக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து அமலாக்கத்துறைக்கு தரப்போகிறது என்பதுதான் வந்து இது உண்மையான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கைது செஞ்சு 2-3 மாதங்கள் ஆகிவிட்டது, இன்னும் வரைக்குமே அந்த இறுதி தீர்ப்பானது எட்டவிடவே இல்லை. ஒருவேளை இதே மாதிரி இழுத்துக்கொண்டே மாதம் இழுத்துக்கொண்டே போய்கொண்டிருக்குமா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் வந்து அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அல்லி அவர்கள் வந்து அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டால் கண்டிப்பாக திமுகவே வந்து மிக ஒரு சந்தோஷமா இருப்பாங்க. செந்தில் பாலாஜி வந்து விசாரிக்காமலே வந்து வெளியே வந்துட்டாரு. அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றதுதான் வந்து இதுக்கு பார்க்கலாம் என்ன நடக்க போகுது என்பதை பற்றி. மக்களே, செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்தால் என்ன நடக்க போகிறது? கண்டிப்பாக அமலாக்கத்துறைக்கு பெரிய இழப்பா, இல்ல செந்தில் பாலாஜி வெளியே வந்தால் கண்டிப்பாக அனைத்து ஆதாரத்தையுமே வந்து அழித்து விடுவாரா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.